இந்த வீடியோ எங்களோட 4th வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு எடுத்தது. அன்னைக்கு தான் எங்கள் கார் வந்து நாங்கள் டெலிவரி எடுத்திருந்தோம். கார் டெலிவரி எடுக்கிறதுக்கு ஈவினிங் டைம் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபேமிலி எல்லாருமே கொஞ்சம் ஏர்லியராகவே போயிட்டு அங்கே பேப்பர் செக் அப்புறம் என்ஜின் அது இதுன்ட்டுலாம் பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் எடுத்தது மாருதி சுசுக்கியில் ஃப்ரான்ஸ் டெல்டா பிளஸ் வேரியன்ட். மாருதி சுசுக்கி சூஸ் பண்ணதுக்கு ரீசனே ஃபர்ஸ்ட் வந்து சர்வீஸ் சென்டர்ஸ்லாம் பக்கத்துலேயே அவைலபிளாக இருக்குது, அப்புறம் வந்து மைலேஜ் தான். அன்றைக்கி தான் ஆக்சுவலாக நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கார் பார்த்தோம். கார் வந்து புக் பண்ணது எல்லாமே பஹ்ரைனில் இருக்கும்போது நாங்கள் புக் பண்ணதான். டெஸ்ட் ட்ரைவ் எதுவுமே போகலை. திடீர்னு இந்த கார் பார்த்ததும் எங்களுக்கு பிடிச்சிருந்து சோன் வந்து செகண்ட் அட்வைஸ் இந்த மாதிரி எதுவும் கேட்காமல் நாங்கள் ரெண்டு பேருமே சூஸ் மேனேஜர் அப்பா அம்மா கிட்டே கீ கொடுக்க அவங்க கிட்டே இருந்து நாங்கள் கீ வாங்கிக்கிட்டோம். அம்மா அப்பா அப்புறம் கடவுளோட ஆசீர்வாதத்தால் எங்களோட 4th இயர் ஆனிவர்சரி காரோட ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் புக் பண்ணது ஒயிட் கலர் நார்மல் என்ஜின். ஈரண்டானதால் அந்த டைம் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. எகெயின் டெலிவரி எடுக்கணும்னா ஃபெப்ரவரி அந்த மாதிரி ஆயிரும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ அந்த டைம் வந்து ப்ளூ கலர் நார்மல் என்ஜின் தான் அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு. பட் எங்களுக்கு இந்த ஒயிட் கலர் மேலே ரொம்ப கிரேஸாக இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு ஒயிட் கலர் தான் வேணும், அதுவும் எங்களுக்கு இந்த டிசம்பர் இந்த டைமே எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு கேட்டிருந்தோம். அப்போது அவங்க வந்து டர்போ என்ஜின் அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க. டர்போ எடுக்கக்கூடாது அப்படி இப்படின்ட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. பட் ஓகே நம்ம எடுப்போம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த டைம் அவைலபிளாக இருந்தது நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் கேக்லாம் கட் பண்ணி எல்லாரோட ஹாப்பி டீஸ் நல்லா ஃப்ராங்க்ஸை வெல்கம் பண்ணிக்கிட்டோம். நாட் ஈவன் எக்ஸாக்ரேட்டிங், ஃப்ராங்க்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு சிப்ளிங் மாதிரி தான். எல்லா ஃபார்மாலிட்டிஸ் அப்புறம் செலிப்ரேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறமா ரெஸ்டாரண்ட் போயிட்டு ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டோம். அப்புறமா சர்ச் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயும் ப்ரேயர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம்.